சாய்பாபாவை சத்குருவாக ஏற்றுக்கொண்டு வணங்கி வந்தால் நமது பிரார்த்தனை விரைவில் நிறைவேறும். என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாபாவுக்கு நான்கு வேலை யாரத்தி காட்ட வேண்டுமா என்ற வீடியோ பார்த்து பலருக்கு எனக்கு போன் பண்ணியே சொன்னாங்க. சில பேர் கமெண்ட்லயே சொல்லியிருக்காங்க. ரொம்ப எங்க சந்தேகம் தீர்ந்தது சாயிரம். நாங்களும் ஒரு குற்ற உணர்வோடு இருந்தோம். நாலு வேலை யாரத்தி காட்ட முடியலையே, இதனால நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, இல்ல பாபா அருள் நமக்கு கிடைக்காக போயிடுமான்னு. அதுக்கு நீங்க தெளிவா பதில் கொடுத்தீங்க, அதனால உங்களுக்கு ரொம்ப நன்றின்னு சொன்னாங்க. அனைத்து சாய் சகோதர சகோதரிகளுக்கும் நான் நன்றினை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கு பாபாவை பத்தி என்ன தெரிஞ்சுக்கலான்ற ஒரு சின்ன ஒரு விஷயம், எல்லாரும் கேள்வி கேட்கறது தான், பாபா கடவுளா அல்லது குருவா அல்லது பக்ரியா அவர் சித்தரா, இப்படி பலர் என்னிடமே போன் செஞ்சு கேட்டிருக்கிறாங்க. சாராம் அவரு மனுஷ உருவல் வந்திருக்கிறாரு, அவர் முதல்ல யார், அவரு கடவுளா கும்பிடலாமா, இல்ல அவர் குருவா கும்பிடலாமா, அல்லது பக்ரியா கும்பிடலாமா, இல்ல சித்தரா கும்பிடலாமா, எந்த வகையில நம்ம அவரை கும்பிடுறதுன்ற பெரிய சந்தேகம் பலருக்கு இருந்துதான் இருக்கு, இப்பயும் இருக்கு. பல பேர் பாபாவுக்கு வணங்க வரதுக்கு முன்னாடி முதல்ல அவர் மனிதனாக தான் பாக்குறாங்க, அப்புறம் தெய்வமா பாக்கலாம், குரு, இப்படி ஏதாவது ஒரு வடிவத்துல நான் எப்படி பாபாவை வணங்குறதுன்னு எனக்கு தெரியல சாரா, நான் எப்படி வணங்கினா பாபாவோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்று எனக்கு தெரியல, நீங்க அதை பத்தி ஏதாவது சொல்லுங்க சாராம்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருக்குமே பாபா தெளிவா எல்லாமே எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. பாபா முதலில் தன்னை கடவுள் என்று கூறியதே இல்லை, ஏன்னா அல்லாஹ் மாலிக், கடவுள் ஒருவனே என்று சொல்வாரு. ஒரு சில இடத்துல நானே எல்லாத்தையும் செய்பவன் என்றும் சொல்லுவாரு. எனவே அவர் கடவுளாக வணங்குபவர்களுக்கு கடவுளாக தெரிவார், குருவாக வணங்குபவர்களுக்கு குருவாக வணங்குவார், சித்தராக தெரியவருக்கு சித்தராக தெரிவார், சிவனாக வணங்குபவருக்கு சிவனாக தெரிவார், ராமராக வணங்குபவருக்கு ராமனாக வணங்குவார். நாம் எவ்வாறு அவரை வணங்குகிறோமே அந்த உருவத்திலேயே நமக்கு காட்சி கொடுக்கக்கூடியவர் சத்குருவான சாய்பாபா. இந்த நிகழ்வு எல்லாமே சாய் சச்சரிதத்தில் தெளிவாக கூறியிருக்கிறாங்க, அது நீங்க சாய் சச்சரிதத்தை படிச்சினாவே தெரியும் உங்களுக்கு. ஆனாலும் பாபா கிட்ட இருந்து நம்ம எப்படி அந்த உடைய சக்தியை நம்ம அதிகமா வாங்கி நம்ம சந்தோஷமா இருக்க முடியும், பாபாவோட ஆசை நமக்கு நேரடியா கிடைக்கணும்னா ஒரு சில வழிமுறைகளோட நாம கும்பிட ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா அதோட பலன் நமக்கு சீக்கிரமா கிடைக்கும் என்பதே உண்மை. மாதா பிதா குரு தெய்வம், அம்மா அப்பா குரு தெய்வம், தெய்வமே நாலாவது இடத்துல தான் இருக்கு, அம்மா அப்பா அடுத்தது மூணாவதா நம்ம குரு இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு குழந்தை அம்மா அப்பா வளர்ப்பில் விட தனது குருவின் வளர்ப்பிலேயே எதிர்காலத்தில் மிகப்பெரிய மாணவனாக வருவான். ஒரு நல்ல மாணவனாக வர வேண்டிய சூழ்நிலை யார்கிட்ட இருக்குன்னா குரு கிட்ட தான் இருக்கு. எனவே நாம் சத்குருவான சாய்பாபாவை நான் சத்குருவாக தான் நினைச்சு வணங்கி கொண்டு வருகிறேன். ஒவ்வொரு வினாடியும் அவரை சத்குருவாக தான், என்னுடைய வழிகாட்டியாக தான் நான் வணங்கி வந்துட்டு வணங்கிக்கின்னு வரேன். நீங்களும் அவரை குருவாக வணங்கி வந்தால் மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும், அவருடைய ஆசை பரிபூர்ணமாக கிடைக்கும். ஏனென்றால் குரு நம்மை வழி நடத்தி செல்லக்கூடியவர், நாம் தவறான பாதையில் போனாலும் குரு நம்மை திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வரக்கூடியவர் குரு. குருவை தாண்டி தான் நான் தெய்வத்திடமே செல்ல முடியும் என்பதே உண்மை. இதுக்கு ஒரு உதாரணமே பாபா சொல்லியிருப்பாரு, அந்த உதாரணத்தை பாருங்க, அத்தியாயம் ரெண்டு, குருவின் தேவையை பற்றி. ஹேமபந்த் பாபா இவ்விஷயத்தை பற்றி என்ன சொன்னார் என்று எவ்வித குறிப்பும் விட்டு வைக்கவில்லை. ஆனால் காகா சாஹேப் ஜீசத் இவ்விஷயத்தை தனது குறிப்புகளில் பதித்துள்ளார். ஹேமபந்திடம் சாய்பாபா சந்திப்பின் அடுத்த நாளில் பாபாவிடம் காகா சாஹேப் ஜீசத் சென்று நான் ஷீரடியை விட்டு போக வேண்டுமா என்று கேட்டார். பாபா ஆம் என்றார். பிறகு எங்கே போவது என்று யாரோ கேட்டார். பாபா உயரே மேலே என்று கூறினார். அம்மனிதர் வழி எப்படிப்பட்டது என்று பாபாவிடம் வினாவினார். பாபா கூறினார், அங்கே போவதற்கு பல வழிகள் உள்ளன, இங்கிருந்தும் ஷீரடியிலிருந்தும் ஒரு வழி உள்ளது, பாதை கடினமானது, புலிகளும் ஓநாய்களும் வழியில் உள்ள காடுகளில் உள்ளன. நான் காகா சாஹேப் ஜீசத் அவர் கேட்டாரு, ஒரு வழிகாட்டியை நான் அழைத்து சென்றால் என்ன? அதற்கு பாபா கூறினார், அப்போது கடினம் இல்லை, புலி ஓனாய் படுகொடிகள் முதலியவற்றிலிருந்து உன்னை விலக்கி உன் குறிக்கோளை அடைய நேரடியாக அழைத்து செல்வார். வழிகாட்டி இல்லை என்றால் காடுகளில் நீ காணாமல் போகலாம், அல்லது படுகொடியில் விழுந்து உன்னுடைய அபாயம் ஏற்படலாம் என்று பாபா அந்த ஹேமபந்திடம் கூறுகிறார்.
ஒரு காட்டுக்குள் போவதென்றால் நாம் ஒரு நல்ல வழிகாட்டியை கையில் கொண்டு சென்றால் நாம் நேரடியாக அந்த காட்டை மிக எளிதாக கடந்து சென்று விடலாம். காரணம், அந்த வழிகாட்டிக்கு அந்த காடுகளில் இருக்கும் எல்லா விஷயங்களும் தெரியும், எப்படி போனால் வெளியே போக முடியும் என்று. நீ அவ்வாறு வழிகாட்டியை அழைத்து செல்லவில்லை என்றால் நீ படுகுழியில் விழலாம் அல்லது புலி காகத்துக்கு நீ இரையாகலாம் என்று பாபா கூறுகிறார். அந்த வழிகாட்டி என்பது தன்னுடைய குருவாக இருக்க வேண்டும் என்று பாபா மிக தெளிவாக ஹேமபந்திடம் சொல்கிறார். இதுதான் உண்மை. இந்த விஷயத்த குருவோட பயன் என்ன என்பதை பாபா இங்க விளக்கி இருக்கிறார். குரு நமக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கிறார் என்பதே உண்மை. ஒரு சின்ன கதை, குருவை நாம் வணங்கி வருவதால் நமக்கு எவ்வளவு பெரிய நன்மை என்பதை இந்த கதை மூலம் நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். ஒரு ஆஞ்சநேயர் பக்தர், அவர் ஆஞ்சநேயர் என்றால் மிகப்பெரிய பக்தர். ஆஞ்சநேயர் அவரோட தினமும் ஆஞ்சநேயருக்கு அனைத்து பூஜைகளை செய்து கொண்டு வருபவர். அவருக்கு ஒரு சின்ன ஆசை ஏற்பட்டது, நான் ஒரு சொக்கட்டான் விளையாட வேண்டும், சொக்கட்டான் தாய்பாஸ் விளையாடணும்னு ஆலோசனை பண்ணி அவர் சிலைக்கு முன்னாடி உட்காந்து, ஆஞ்சநேயா நான் உன்னுடைய பக்தனாக இருக்கிறேன், நான் ஒரு சின்ன ஒரு மனசுல ஒரு ஆசை, உன் கூட வந்து நான் தாய்பாஸ் விளையாடணும், நீ எனக்கு வந்து கண்டிப்பா கூட வந்து விளையாடணும் சொல்லி மனமுருகி வேண்டுவார். ஏற்றுக்கொண்டு அவர் முன்னால் தோன்றி, வான் தாயபாஸ் விளையாடலாம், ஆனால் ஒரு சின்ன கண்டிஷன், நீ என்னுடைய பக்தன் என்பதற்காக நான் ஒருபோதும் இந்த விளையாட்டில் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் முடிந்தவரை உன்னை வெற்றி பெறுவதற்காகத்தான் போராடுவேன், நீயும் ஆஞ்சநேயர் என்பதற்காக விட்டு கொடுத்து விளையாடக்கூடாது, இப்படி என்றால் நான் விளையாட உன்னோட சம்மதம் என்று சொல்வாரு. அந்த பக்தரும் ஓகே ஆஞ்சநேயா நானும் நீயும் உட்காந்து விளையாடலாம் சொல்லிட்டு தாயபாஸ் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல இந்த பக்தன் தன்னுடைய தாய கட்டியை உருட்டுறான், ஓம் ஆஞ்சநேயா என்று உருட்டுகிறான், இவன் கேட்டதுக்கு விழுகிறது. அடுத்ததாக ஆஞ்சநேயர் இருக்கிறார், ஜெய் ராம் என்று உருட்டுகிறார் அவர். இப்படியாக ஒவ்வொரு முறையும் இவர் ஜெய் ஆஞ்சநேயா சொல்ல அவர் ஜெய் ராம் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் விளையாட்டை தொடங்கி தொடங்கி விளையாடி கொண்டே வருகிறார்கள். ஒரு கட்டத்தில் இந்த பக்தன் வெற்றி பெறுகிறான், சரி முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்றான் என்று இரண்டாவது ஆட்டத்தையும் தொடர்கிறார்கள். இரண்டாவது ஆட்டத்திலும் இவன் ஒவ்வொரு முறையும் தாயக்கட்டை உருட்டும் போது ஜெய் ஆஞ்சநேயா என்று சொல்லி உருட்டுகிறான். ஆஞ்சநேயர் ஒவ்வொரு முறையும் ஜெய் ராமா என்று சொல்லி உருட்டி கொண்டு வருகிறார். ஆனால் அந்த முறையும் அந்த பக்தன் வெற்றி பெறுகிறான். மூன்றாவது முறையாவது விளையாடும் பொழுது மூன்றாவது முறையும் அவன் ஜெய் ஆஞ்சநேயா என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் உருட்டி கொண்டே வந்து வெற்றி பெறுகிறான். இவர் ஜெய் ராமா என்று சொல்லியும் அவர் தோற்று விடுகிறார். இவர் பக்தனிடம் நன்றியை தெரிவித்துட்டு இவர் மறைந்து விடுகிறார். ஆனாலும் ஆஞ்சநேயருக்குள் ஒரு பெரிய மனக்குறை வந்து விடுகிறது. மனக்குறை என்றால், நான் ஜெயராம் என்று சொல்லியும் என்னால் வெற்றி பெற முடியவில்லையே, ஏன் வெற்றி பெற முடியவில்லை என்ற அந்த மனக்குழப்பத்தோடு அவர் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார். இந்த மனக்குழப்பத்தை அறிந்து கொண்ட ராமர் வந்து அவர் முன்னாடி வந்து நிற்பாரு. என்ன ஆஞ்சநேய, ஏன் கவலையாக இருக்கிறாய், எதற்காக இவ்வளவு கவலையாக உட்கார்ந்திருக்கிறாய் என்று கேட்கும்போது அந்த ஆஞ்சநேயர் இந்த நடந்த விஷயத்தை சொல்வார். நான் என்னுடைய பக்தன் முன்னால் உட்கார்ந்து தாயக்கட்டியை உருட்டும் போது அவன் ஜெய் ஆஞ்சநேயா சொல்லி உருட்டும் போது அவன் கேட்டது எல்லாமே கிடைத்தது, நான் ஜெய் ராம் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் உருட்டும் போது எனக்கு சரியாக நான் கேட்டது கிடைக்கவில்லை, அந்த மூன்று போட்டிகளிலும் நான் வெற்றி பெறவேவில்லையே, ஏன் இந்த காரணம், நான் சொன்னது ஏதாவது தவறா என்று எனக்கு விளங்கவில்லை, அதற்கு நீங்கள் சரியாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று ராமரிடம் ஆஞ்சநேயர் கேட்கிறார். உடனே ராமர் சொல்வார், நீ உன்னுடைய பக்தன் ஜெய் ஆஞ்சநேயா என்று சொல்லும் பொழுது உன்னுடைய சக்தியும், நீ ஏற்கனவே என்னை ஜெய்ராம் என்று கூறும்போது என்னுடைய சக்தியும் உன்னிடம் கலந்து விடுகிறது, அவனுக்கு இரண்டு பேருடைய சக்தியும் உன்னுடைய பக்தனுக்கு சென்று விடுவதால் அவன் ஒவ்வொரு முறையும் வெற்றி உருட்டும் போதும் அவன் வெற்றி பெற்றதுக்கு காரணம் அதுதான், நீ ஜெய்ராம் என்று சொன்னதனால் என்னுடைய சக்தி மட்டுமே நீ பெறுகிறாய், இரண்டு சக்தியை பெற்றவன் ஒரு போட்டியில் வெற்றி பெறுவது இயற்கைதானே, நீ என்னுடைய சக்தியை மட்டும் பெற்றதால் நீ தோல்வி அடைந்தாய், எப்பொழுதுமே இறைவனை வணங்குகின்ற குருக்களை வணங்கும் பொழுது அதற்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது என்பதே உண்மை என்ற உண்மையை அந்த ஆஞ்சநேயருக்கு ராமர் புரிய வைப்பார். இந்த உண்மையை தான் நாமும் புரிந்து கொள்ள வேண்டும். சத்குருவான சாய்பாபாவை வெறும் கடவுளாக பார்க்காமல் அவரை குருவாக ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் நாம் பின்பற்றி சென்றால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை நமக்கு அவர் தேடி தருவார். கடவுளோட சக்தி பிளஸ் குருவோட சக்தி, இந்த இரண்டு சக்திகளும் நம்மோடு இணையும் பொழுது மிகப்பெரிய சக்தி நமக்கு கிடைக்கும். அந்த மிகப்பெரிய சக்தி கிடைத்தால் நாம் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் வெற்றியே நமக்கு கிடைக்கும்.
அந்த தாயபாசில் அந்த பக்தர் எவ்வாறு வெற்றி பெற்றாரோ அந்த வெற்றியை போல நாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் அந்த வெற்றி நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். காரணம், கடவுளோட சக்தி குருவோட சக்தி இவை இரண்டும் சேர்ந்து நமக்கு கிடைப்பதால் என்ற உண்மையை நான் உணர்ந்து கொண்டேன். நீங்களும் உணர்ந்து கொள்ளுங்கள். சத்குருவான சாய்பாபாவை குருவாக வணங்க வந்தால் வாழ்க்கையில் நாம் எடுத்து வைக்கின்ற எல்லா காரியங்களிலும் வெற்றியை தருவார் என்பதே உண்மை. இந்த உண்மையை நான் உணர்ந்து கொண்டது போல் நீங்களும் உணர்ந்து கொண்டு சத்குருவான சாய்பாபாவை குருவாக வணங்கி மிகப்பெரிய வெற்றியை பெறுங்கள். இன்று உங்களுக்கு சொன்ன இந்த தகவல் நன்றாக இருக்கும், புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். சாய்பாபாவை பற்றிய அரிய தகவலை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.